வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் எப்போ முன்னேற்றம் வரும், இல்லை ஏதோ வாழ்க்கை இப்போ சரியில்லை, கொஞ்சம் காலகட்டமாக எனக்கு ஒரு கஷ்டகாலமாக இருக்குது, என் வாழ்க்கையில் எப்போ வந்து நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா பல முறைகள் இருக்குது, பல விதங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பெயர் மற்றும் ஜாதகத்தை வச்சு பார்க்கக்கூடிய ஜோதிட முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் பேரியல் ஜோதிடர் என்ஜி குமரன் என்கிற குமரன் ஜியாசன் அவர்கள் இருக்காங்க. சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். போன வாரம் நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. பெயர் மற்றும் ஜாதகத்தை வச்சு ஒருத்தரோட வாழ்க்கையில என்னென்ன நடக்கும், அவங்க போய் செய்யக்கூடிய வேலையில சுற்று வட்டாரத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி பெயர் கொண்ட ஃப்ரெண்ட் இருப்பாங்க, பாஸ் இருப்பாங்க, அதெல்லாம் கூட கணிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில இன்றைக்கு என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அதுல முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்க போறோம், ஜாதக பொருத்தம் பார்க்க போறோம், ஒரு மாப்பிள்ள வரார் உங்ககிட்ட வந்து, மாப்பிள்ள வரார், ஒரு பொண்ணு வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தம் பாக்குறதுக்கு வராரு. இப்ப அவர் வரும்போது ஜாதகத்தை காட்டுவாரு. ஆனா பெயர் அப்படிங்கறதும் ஒரு பக்கம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ அப்போ அவரு மாப்பிள்ள வந்து அவருடைய பெயரை சொல்லணுமா, இல்ல அவருடைய பெற்றோர் பெயரை சொல்லணுமா? வழக்கமா ஜாதகம் பார்க்க வரும்போது எல்லா ஜோடட்டும் கொடுக்கும் மாதிரி நானும் அவங்களோட ஜாதகத்தை வாங்கிக்குவேன். அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லலாம், கேட்டுக்குவேன், பிரச்சனை இல்லை. அவர் பேரையும் அவர் பேர் இருக்கும், கொடுக்கும்போதுலேயே குறிப்பு இருக்கும் அந்த ஜாதக நோட்லேயே. சில சமயம் அவங்க அவர் பேரோ அவங்க அப்பா அம்மா பேரோ இருக்கும், இல்லைன்னா கேட்டுக்குவேன். பொருத்தம் பார்க்க வரும்போது, இப்போ ஒரு மாப்பிள்ள வீட்டுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, இப்போ மாப்பிள்ளை பையனுடைய பேர் தான் சொல்லிடுவாங்க, அப்பா அம்மா பேர் சொல்லிடுவாங்க. சில சமயம் நானே மாப்பிள்ளை பேர், மாப்பிள்ளை ஜாதகம் மட்டும் வந்தேன்னா உங்கள் வீட்டில் யார் யார் பேர் கேட்பேன், அவங்களே ஆமான்றுவார். அதுக்கப்புறம் நானே ஆரம்பிச்சிருவேன், எல்லார் மாதிரியும் ஜாதக பொருத்தம், அந்த பத்து பொருத்தங்கள், கட்ட பொருத்தங்கள், என்னென்ன பொருத்தங்கள் இருக்கோ அத்தனையும் பார்த்துக்கிட்டு, இப்போ பொண்ணு ஜாதகம் ஒரு பத்து ஜாதகம் இருந்துச்சுங்க, குறைஞ்ச ஒரு நாலு ஜாதகத்துலேருந்து பத்து ஜாதகம் இருக்குது சார், இல்லை எந்த ஜாதகம் பொருத்தமாகும் அப்படின்னு கேட்குற ஆரம்பிச்சுங்களேன். நம்ம அதை சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா ஜோட மாதிரி நானும் பார்த்துக்குவேன், பொருத்தம் பார்த்துட்டு சொல்லிட்டு கடைசியாக ஒரே வார்த்தை, இப்போ மூணு ஜாதகம் பொருந்தி வரும்னு வச்சுங்க, மூணு ஜாதகத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க முடியாது இல்லையா, அவர் ஆமான்ட்டா அதுக்கு வேறு, ஆனால் மூணு ஜாதகத்தையும் சொல்ல முடியாது இல்லையா, ஆனால் மூணில் ஒன்று செலக்ட் பண்ணணும். அப்போ நான் சொல்லுவேன், இந்த பேருள்ள பெண் ஜாதகம் இருக்கான்னு கேட்பேன், அல்லது அந்த பெயர் நான் சொல்லக்கூடிய பேருள்ள பேருள்ளவங்க அந்த பெண் வீட்டில் இருக்காங்கன்னு கேட்பேன், ஆமான்னு சொல்லிட்டாங்க அந்த ஜாதக பொருத்தம். ஒரு சாதம் இப்போ கொண்டே வரல, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த மாப்பிள்ளை ஜாதகம் மட்டும் கொண்டாந்துருக்காங்க, பொருத்தம் பார்க்க ஜாதகமே கொண்டு வரல. இப்போ நான் சொல்லலாம் இல்லையா, இப்போ நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு இந்த ராசி உள்ள இந்த நட்சத்திரம் உள்ள ஜாதகம் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிடலாம், இந்த லக்னம் உள்ள பொருத்தம் தான் வரும்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இதே மாதிரி ஒரு நாலு ஜாதகம் வந்தவொடனே எதை செலக்ட் பண்ணுறது, எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஸ் வரும் இல்லையா. அப்போ நான் சொல்லிடுவேன், இந்த குழப்பமே வேண்டாம், உங்களுக்கு இந்த நட்சத்திரம் இந்த ராசி இதுதான் பொருந்தும், இதோட இந்த பேர் உள்ள வீட்டில் தான் உங்களுக்கு மனைவி அமைவாங்க, மனைவியின் பேரே வரலாம், அல்லது மனைவியின் தாய் தந்தைய பேர், அல்லது அவங்க ரொம்ப நெருக்கமான குடும்பத்தின் பேரை சொல்லி இந்த வீட்டில் தான் உங்களை பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, சில இந்த திசையெல்லாம் கேட்பாங்க, இந்த எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும், எந்த திசையிலேருந்து மாப்பிள்ளை வருவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்லுவாங்க இங்கேருந்து வடக்கு தெற்கு அப்படிம்பாங்க, வடக்கு தெற்குனாக்க இங்கேருந்து வடக்குன்னா பார்த்தா இங்கே அமெரிக்கா வரைக்கும் வடக்கு தான். நான் சொல்லிட்டேன், உங்கள் வந்தவங்க வீட்டில் உங்களுக்கு வடக்கு திசைந்து வரணுனாக்க நாளைக்கு டெல்லியிலையோ அமெரிக்காலேருந்து வந்துட்டாக்க, ஆகா ஜோசியர் சொன்னிட்டார் அதே மாதிரி வடக்கில் வந்துச்சேன், ஸோ அது சரியான ஒரு பதில் இல்லை. நான் பேரே சொல்லிட்டோம் வச்சுங்க, இந்த குடும்பத்தில் பேருனு ஒரு பத்து ஜாதகம் பொருத்த வருது, அவங்களே பார்த்துருவாங்க சார், இந்த பத்து ஜாதகத்தில் அவங்களே பேசிக்குவாங்க, இந்த பத்து ஜாதகத்தில் வந்து சார் சொன்ன மாதிரி இந்த பேர் தான் அந்த குடும்பத்தில் இருக்குது, அப்போ அதே இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக இருக்கு அமையும், ஒரே அந்த எந்த டைம் சொன்னமோ அதே டைத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும், அந்த பொண்ணு தான் வரும். நான் பேர் சொல்லியிருக்கேன் வரும்போதே, இந்த பேர் உள்ள வீட்டில் தான் பொண்ணு வரும்னாக்கா அந்த பேர் உள்ள வீட்டில் தான் வரும், இதுதான் அந்த பெயரியல் ஜோடம் கேட்டிங்க இல்லையா,
அதுக்கு ஒரு விளக்கம், இது ஒரு விளக்கம். ரொம்ப அருமை சார், இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு மாப்பிள வந்து எந்த பொண்ணு அமையும்னு வரும்போது அந்த பொண்ணோட பேரே சொல்லும் பொழுது வேற டவுட்டே வராது. ஒரு வேலை இவங்க இருக்குமா அவங்க இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இருக்காது. இவங்க தான் இல்ல, இது மட்டும் இல்ல மேடம், இது மட்டும் இல்ல. சில வந்து கேட்பாங்க, சார் எனக்கு திருமண வாழ்க்கை சரியா அமையல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரிவு வந்துடுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சில பேர் சொல்லுவேன். ஒரு பெண் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், சார் என்னுடைய திருமண வாழ்க்கை கணவரோடு சேர்ந்துருக்கும் போது எனக்கு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சார், இது பிரிவு வந்துடுமோ அல்லது பிரிந்தாலும் மீண்டும் இணைவோமோ அப்படின்னு சொல்லும்போது, ஜாதக தர்மம் என்னென்ன, ஒரு குடும்பத்தை பிரிப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஆனால் உண்மையை சொல்லணும் இல்லையா, ஜாத ரீதியாக அப்படி நடக்க போகணும் உண்மையை சொல்ல முடியாது. அவங்க கேட்பாங்க, நான் வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணோம்னாக்கா, சார் உள்ளதை சொல்லுங்கள், நான் பிரியக்கூடிய மனநிலை தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, சார் எனக்கு பெரிய மனம் இல்லை, அவர் தான் வந்து கொஞ்சம் விரும்பாத மாதிரி இருக்கார், நான் அவரோட இருந்து வாழ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுக்கெலாம் எப்படி பதில் சொல்கிறது? அப்போ அந்த நான் வந்தோடனே கேட்பேன், இப்போ கேட்டிங்க இல்லையா, உங்கள் கணவர் வீட்டில் இந்தந்த பேர் இருக்கான்னு கேட்பேன். ஆமாம் அப்படின்னாக்கா, ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, இந்த பெயர் பொருத்தமுள்ள பந்தம் என்றைக்கு நீங்காது, உங்களை விட்டு போகாது, நீ மீண்டும் இணைவீர்கள். இது இயற்கையாக இந்த டைமில் இந்த மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், நிச்சயமாக அவர் உங்களோட இணைவார், தைரியமானு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். நான் மறுபடியும் சில இன்னும் சிலர்கிட்ட கேட்பேன், இந்த பேர் உள்ள குடும்பத்துலேயே தான் உங்களுக்கு கணவர் காண்டா? ஆமாம்னு சொன்னாக்கா, அதை உங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது, லைஃப்பில் உங்களுக்கு இணையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கோயில் விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்லி அந்த கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா கிரகங்களும் தெய்வங்களும் ஒன்று தான், அது வேறு. ஒரு சிலர் பிரித்து பேசுவாங்க, பழைய ஜோட நூல்களில் எங்கேயா வந்து கோயிலை பற்றி சொல்லியிருக்கு, நீங்கள் இப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுவும் இல்லை, கோயிலும் கிரகங்கள் என்னை பொறுத்தவரை கோயிலும் கிரகங்களும் ஒன்று தான். கிரக ரீதியாக நாங்கள் கோயிலை வச்சு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தெய்வத்தோட அருளால் நீங்களே கேட்டுப்பீங்கள்ல, இந்த உங்களோட லைஃப்லேயும் நடந்திருக்கும், சார் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், போயிட்டு வந்தா அந்த மாதமே அடுத்த ரெண்டாவது மாதமே அந்த சம்பவம் சந்தோஷமான சம்பவம் நடந்துச்சார்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? ஸோ அந்த கோயில் போயிட்டு வாங்க, உங்களுக்கு மீண்டும் அந்த திருமண பந்தத்தில் உங்கள் கணவர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அனுப்புவோம். சரிங்க சார், இதுதான் இதுக்கும் இந்த பெயர் விஷயத்தை வச்சு சொல்லுவோம். சரிங்க சார், சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமணம் முடிஞ்சிருச்சு, திருமணம் முடிஞ்ச கையோட அடுத்து வந்து குழந்தை பற்றி தான் நம்மளுக்கு கேள்வி வரும். ஸோ இப்போ நிறைய பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தை வந்து இந்த நேரத்தில் தான் பிறக்கணும், இந்த நாளில் தான் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ டாக்டர்ஸ் கிட்ட சொல்லி எவ்வளோ பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்து சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துடுறாங்க. இப்போ உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரும்பொழுது இந்த மாதிரி விஷயத்த நீங்க வந்து என்கரேஜ் பண்ணுவீங்களா, இது சரியா தவறா, அப்படியே இது மாதிரி இல்லைனாலும் நேச்சுரலா வந்து என் குழந்தை எப்போங்க பிறக்கும் அப்படிங்கும் போது கேட்கும்பொழுது அந்த நேரம் காலத்தை நீங்க கணிச்சு சொல்லுவீங்களா, இதை பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப அருமையாக கணிச்சு சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த நகரத்தில் இல்லது இந்த ராசியில் அல்லது இந்த கிழமையில தான் பிறக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் எனக்கு இந்த டைம் தான் பிறக்கணும், நீங்கள் குறித்து கொடுத்த டயத்தில் தான் டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்லணும், அந்த டைமில் பிறக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது எனக்கு நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்பாடு இல்லை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு ஜாதகம் என்பதே ஒரு மனிதன் பிறக்கின்ற நேரத்தை வச்சு தான் ஜாதகமே கணிக்கிறோம், அது விதி. நீங்கள் கேட்கல விதியை மதியால் எல்லாமே. ஸோ அந்த இதுக்குள்ளே நாங்கள் போகிறதில் அர்த்தமே இல்லை. நாங்கள் ஒரு டயத்தை குறித்து கொடுத்து அந்த டயத்துல குழந்தை பிறக்கணும் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லைன்னு ஒரு ஜோதிட பழமொழி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இல்லை நலிந்தோர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏழை எளியவர்கள் வறியவர்கள் இல்லை நலிந்தோன்றது, உடல்நிலை இயல முடியாமல் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த குழந்தை பிறப்புன்ற கூட அவங்களுக்கு எப்போ பிறக்கணும் விதி இருக்கோ அதுதான் பிறக்கணும். நம்ம போய் நாளை குறித்து கொடுத்து அந்த டயத்துக்கு பிறக்க வைக்கின்றதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, அது சரியும் இல்லை. டாக்டர்கள் வந்து அவங்களோட விருப்பத்துக்காக கேட்டிருப்பாங்க, சரி வந்தவங்க கேட்குறாங்க ஒரு நாள் அவங்க தெரிஞ்ச ஜோசியரை கேளுங்கன்ட்டு. அப்படி குறித்து கொடுத்தாலுமே அந்த டாக்டர் என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி அவங்க ஒத்துக்கணும், அதே நல்லது. ஏன்னா உடல்நிலையில் வந்து அவங்களுக்கு எப்போ ஒரு ஆசை வேணா இருக்கலாம், எப்போ ஒரு இந்த டயத்தில் பிறந்தால் நல்லாயிருக்குமேன்ட்டு ஆசை வேணா இருக்கலாம், ஆனால் உடல் அறியாது, டாக்டர்களுக்கும் தெரியும் இந்த டயத்தில் குழந்தை எடுத்துகிறோம்ட்டு. ஒரு மணி நேரம் லேட்டாக போனால் டாக்டருக்கும் தெரியும், ஒரு மணி லேட்டாக போச்சுன்னா அந்த அவங்க உடம்புக்கு என்ன ஆகும்ட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்புகிறதும் இல்லை.
நான் கேட்டவனே சொல்லிடுவேன், நீங்கள் அதை நீங்களாக எடுத்தாலும் சரி, நான் நாள் குடிச்சு கொடுத்தாலும் நாள் குடிச்சு கொடுக்காட்டாலும் சரி, இந்த டயத்தில் தான் குழந்தை பிறகு நான் சொல்லிடுவேன் மோலையை. நீங்கள் அதுக்கப்புறம் தான் அதே நடக்கும். நான் சொல்லக்கூடிய ராசியோ லக்னமோ அதே தான் பிறக்கும். நீங்கள் இயற்கையாக வெளியே வந்தாலும் சரி, சுகப்பிரசமாக ஆனாலும் சரி, சிசேரியாக இருந்தாலும் சரி, அந்த டயத்தையும் பிறக்கும். அது வேணால் சொல்லலாம், எந்த டயத்தில் பிறக்கும், என்ன ராசி, என்ன லக்னம், என்ன கிழமை, அது வேணால் சொல்லலாம். இப்படி சொல்லும்போது அந்த கிளினிக்கோட பெயர், அந்த உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய டாக்டர் பெயர் என்னவென்று கேட்டால், அந்த உங்களுக்கு வரக்கூடிய அந்த டைமில் இந்த மாதிரி பிரசவம் சுகப்பிரசவமாக இருக்கும், இல்லைன்னா சிசேரியனாக இருக்கும், அந்த குழந்தைக்கு நல்ல அமோகமான வாழ்க்கை கிடைக்க போகுது. ஏன்னா அந்த பெயர் உள்ள டாக்டர் அங்கே வந்திருக்காரு. ஸோ அங்கேயும் பெயர் வேலை செய்யும். ஓகே, பெயரில் ஜோடம் எங்கெங்கே வேலை செய்யும் பாருங்க. ஆமாங்க சார், கேட்கும்பொழுது வந்து வியப்பாக தான் இருக்குது சார். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தொழில் தொடங்கணும், இல்லை இருக்கிற தொழிலே வந்து பெருசாக்கணும், இல்லை வந்து புதுசாக வேலைக்கு சேர போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் பற்றிலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தொழில் தான் இப்போ நிறைய பேர் வந்து தனியாக பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ இதை மாதிரி விஷயங்கள் கேட்க வரும்பொழுது அவங்களுக்கு நீங்கள் எப்படி பலன் சொல்வீங்க, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும்? இல்லை ஜாதகம் தான், ஜாதகம் அவங்க ஜாதகத்தை கொடுத்தா போதும், பேர் சொன்னால் போதும், நம்ம பிரசன்ன ஜாதகம் போட்டுக்கிட்டு எல்லா ஜோடர்களும் சொல்கிற மாதிரி சொல்ல போகிறோம். வித்தியாசம் எதுவும் இல்லை. வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் தொழில் தொங்கும்னு சொல்லுவோம், அல்லது இந்த காலகட்டத்தில் உத்தியம் நீங்கள் சேருவீங்கன்னு சொல்லலாம். இல்லை என்ன ஒரு வித்தியாசம்னாக்க, தொழில் தொடங்கும் போது அவர் கேட்பார், நான் ஒரு நாங்கள் ரெண்டு பேர் பார்ட்னர் அல்லது மூணு பேர் பார்ட்னர் சேர்ந்து செய்ய போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் பார்ட்னர் பேரே சொல்வேன், இந்த பேர் இருக்குமான்னு கேட்பேன். ஆமாம் அப்படின்னாக்க அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லிடுவேன், சேருங்க சேர வேணான்னு சொல்லிடுவேன். இன்னொரு சிலர் வந்து கேட்கும்போதே, சார் நான் தொழில் பண்ணேன், அது சரியில்லை சார், கடந்த ரெண்டு வருஷமாக தொழில் முன்னேற்றம் இல்லை, லாபம் இல்லை. நான் கேட்பேன், ஜாதகத்தை பார்த்த உடனே பிரச்சனை போட்டவொடனே ஒரு மைண்டில் ஒரு ஐடியா தோணும், நீங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செஞ்சீங்களான்னு கேட்போம். ஆமாம் சார்னு சொல்வார். அப்போ இந்த பேர் உள்ளவங்க இருந்தாங்களா அப்படின்னா ஆமாம் சார்னு சொல்வார். அப்போ அது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குமுன்னா, ஆமாம் சார், எனக்கு அவருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை, தொழில் முடக்கி மேயிடுச்சு அப்படின்னு அவரே சொல்லுவார். இது மாதிரி நான் அடுத்த தொழில் தொடங்கும் போது நீங்கள் பார்ட்னர்ஷிப் செஞ்சீங்கன்னா இந்த பேர் உள்ளவங்க கூட செய்யுங்க. இப்போ நான் சொல்லிடலாம், இந்த லக்னர் உள்ளவங்க, இந்த ராசி உள்ளவங்க சொல்லலாம், அவர் தேட முடியுமா அதுக்கு போயிட்டு, அதை கேட்க முடியுமா, நீ என்ன ராசிப்பா அப்படின்னு கேட்க முடியுமா? அதை கேட்க முடியாது, பேரை வச்சு சொல்லிடலாம் இல்லையா. ஸோ பெயரியல் இங்கேயும் உதவும். உத்தியம் தேடுறாரு, நான் வெளிநாடு போயிடுவேன்னா, சாரி எனக்கு கவர்மெண்ட் உத்தியம் வேணும், இல்லை ப்ரைவேட் ப்ரைவேட் உத்தியம் போவேனா, எப்படி போவேன்னு கேட்பாங்க. அப்போ நான் அது பார்த்துருவோம், அவருக்கு கவர்மெண்ட் உத்தியம் கிடைக்குமா, ப்ரைவேட்டில் போவாரா, எப்படி ரெண்டில் போனாலும் எந்த எதில் போனால் ஒரு நன்மை நல்லா இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுவோம். அங்கே போகிற இடங்களில் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறவங்க, உங்கள் கூட நண்பர்கள், நீங்கள் யார் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக போக யோசிக்கும் போது கூட ஒரு நண்பர் சொந்தக்காரங்களாக வருவாங்க இல்லையா, அப்போ எந்த பேர் உள்ளவனை கூட்டி போனால் கூட அவனுக்கு கிளிக் ஆகும்னு சொல்லிடுவான். நீங்கள் உடனே கேட்பீங்க, சொந்தக்காரன்னா அப்பா கூட இருப்பார், எப்போயும் எப்போ கூட்டி போனாலும் வேலை நடக்குமான்ட்டு சொல்ல முடியாது. அவங்க அப்பா கிட்ட அவருக்கு சூரியன், அப்போனா சூரியன் ஒரு விஷயம் வரும், குருன்ற இன்னொரு மேட்டர் இருக்குது. இந்த தந்தையோட இவருடைய அனுகூலம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தால் அவர் நல்லா இருக்கிற ஒரு விதி கூட இருக்கலாம், அதையும் பார்த்து சொல்லியிருக்கோம். ஸோ இவர் கூட யார், எந்த நண்பர் கூட எந்த பேர் உள்ளவங்க போனாங்கன்னா வேலை கிடைக்கும்ன்ற விதி இருக்குது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ இனிமேல் ஜாதகம் பார்க்க வேணாம், எவனா யாராவது பேரை சொல்லி, அவருக்கு அந்த மாதிரி விதி இருந்தால்தான் தேடி வருவார். சரி, எல்லோரும் வந்துட மாட்டாங்க, எல்லாருக்கும் அந்த ஒரு நம்பிக்கையான விஷயத்தில் வந்து இறங்கி கேட்கணும், அப்படின்னா தான் அது வேலை செய்யும். யாருக்கு விதி இருக்கா அவங்க வருவாங்க, எல்லாரும் வரமாட்டாங்க இல்லையா. கண்டிப்பாக. ஸோ இங்கேயும் பெயரில் வேலை செய்யும். அருமை சார், இன்றைக்கு நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 ஆச்சரியம் மிகுந்த ஒரு எபிசோடாக தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார்.